மக்களே, வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய இன்ஜினியரிங்க்கு மேக்ஸில் ரெண்டாவது யூனிட்டுக்குள்ள நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம ஸ்கூல் படித்த மாதிரி ரொம்பலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டோம். ஒரு மேலோட்டமாக ஒரு நாலஞ்சு சம் தான் ஒரு ஒரு டாப்பிக்லேயும் பார்ப்பாங்க. அந்த டாபிக் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது போதும். பெரும்பாலும் காலேஜில் நடத்துகிற அந்த சம்லேருந்து தான் எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. அதனால் ரொம்பலாம் வந்துட்டு பயப்பட தேவையில்லை மேக்ஸை பார்த்து. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃபரென்ஷியல் கல்குலஸ் அல்லது வகை நுண்கணிதத்தை சார்ந்து இந்த பாடம் இருக்கும். இந்த பாடத்துடைய தொகுப்பு எப்படி இருக்கும்னா, லெவன்த்தில் நீங்கள் ஒன்பதாவது பாடத்தில் இதை படிச்சிருப்பீங்க, டுவெல்த்தில் நீங்கள் வந்துட்டு ஐ திங்க் ஏழாவது படமோ எட்டாவது படமோ இருக்கும். ஸோ லெவன்த்துலேயே அந்த ஒன்பது பத்து, டுவெல்த்தில் ஏழு எட்டு ஒன்பது பத்து, இந்த ஆறு பாடங்களுடைய தொகுப்பு தான் இந்த அடுத்து வர சில யூனிட்டுகளுடைய விளக்கங்களாக இருக்க போகுது. அதனால் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க அங்கேருந்து ஆரம்பிங்க. லெவன்த்து டுவெல்த்து புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டாபிக்ஸ் படிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இது தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் மேக்ஸை கிளியர் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நுண்கணிதம், நுண்கணிதம் இது என்ன, இது எப்படி பயன்படுத்தலாம், இது எங்கெங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு கை கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த நுண்கணிதம் அப்படின்றது வந்துட்டு எந்த ஒரு விஷயம் மற்றொன்றை சார்ந்து மாறுதோ அந்த இடத்துல நுண்கணிதம் பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு கிளைமேட், காலையில் ஒரு வெயில் அடிக்கும், காலையில் ஒரு வெப்பநிலை இருக்கும், மத்தியானத்துக்கு ஒரு வெப்பநிலை இருக்கும், நைட்டுக்கு ஒரு வெப்பநிலை இருக்கும், தொடர்ந்து இது காலத்தை சார்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. உங்களுடைய கடிகாரம், மத்தியானத்துக்கு ஒரு மணி காட்டும், சாயந்தரத்துக்கு ஒரு மணி காட்டும், நைட்டுக்கு ஒரு மணி காட்டும், தொடர்ந்து காலத்தை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய வயசு, வருடம் கழிய கழிய நம்ம வயசு மாறிக்கிட்டே இருக்கு. ஒன்றோட ஒன்று சார்ந்து ஒரு விஷயம் மாறிக்கிட்டே இருக்கிறப்ப இந்த கால்குலஸ் அல்லது நுண்கணிதம் வந்து கை கொடுக்கும். நுண்கணிதம் அப்படின்றத நம்ம கால்குலஸ்னே பயன்படுத்த போகிறோம் இங்கேருந்து. ஏன்னா வந்துட்டு நீங்கள் இங்கே இனிமேல் தமிழில் படித்து எந்த யூஸும் கிடையாது. இந்த இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த நுண்கணிதம் பயன்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபிசிஸ்ட், ஒரு ஒரு இயற்பியல் ஆளர் இருந்தார்னா, ஒரு கார் எவ்வளோ வேகமாக போகுது, ஒரு மணி நேரத்தில் அந்த கார் எவ்வளோ எவ்வளோ தூரம் கடந்திருக்க போகுது அப்படின்ற சில கால்குலேஷன்ஸை பயன்படுத்துவார். எல்லா துறையிலையுமே அடிப்படையில் இந்த நுண்கணிதம் வந்து இருக்குது. ஐசக் நியூட்டன் அப்படின்றவர் தான் முதல் முதல்ல இந்த நுண்கணிதத்தை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த கதைகள்லாம் நம்ம பேசின எல்லா கதைகளுமே இங்கே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு படிக்கலாம், இல்லை லெவன்த்தோடைய புக்கில் இருந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்துக்கலாம் வந்துட்டு. ஸோ நீங்கள் அங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம மெயின் டாப்பிக்கு போகலாம். இந்த நுண்கணிதம் அப்படின்றதுனா அடிப்படையில் மூன்று விஷயமாக பிரிக்கப்படுது. ஓகேவா, முதல் வந்து ப்ரீ கால்குலஸ்ன்றாங்க, அல்லது புகுமுக நுண்கணிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ப்ரீ கால்குலஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் சீரான மதிப்பை கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் ப்ரீ கால்குலஸ் பயன்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் பைபாஸில் போயிட்டுருக்கீங்க, ரோட்டில் கூட்டம் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு சீரான ஒரு வேகத்தில் பயணிப்பீங்க. ஓகேவா, ஸோ அந்த வேகம் வந்துட்டு உதாரணத்துக்கு 60 கிலோமீட்டர்லேயே போகலாம், இல்லை 100 கிலோமீட்டர்லேயே போகலாம். முன்னே ஸ்பீடு ஏறி இறங்குறத பற்றி நான் பேசலை. ஒரு சீரான ஒரே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறத நீங்கள் ப்ரீ கால்குலஸ் முறைப்படி, அதோடைய கணித முறைப்படி பயன்படுத்திக்கலாம். எங்கே ஒரு வேகம் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு புள்ளியிலையும் மாறிக்கிட்டே இருக்கோ அதுக்கு நீங்கள் கால்குலஸை பயன்படுத்தணும். இதுதான் வந்துட்டு அடிப்படை வித்தியாசம். தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருக்கிறப்ப கால்குலஸ் பயன்படுத்துவீங்க. எந்த ஒரு விஷயம் தொடர்ச்சியாக மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும், 3 மாதத்துக்கு வெயில்னா வெயில் தான் இருக்க போகுது, அந்த மதிப்பு 3 மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்றே தான் இருக்க போகுது. ஆனால் வந்து ஒரு வெப்பநிலை, ஒரு தண்ணியை சூடு பண்ணுறீங்கன்னா அதோடைய வெப்பநிலை ஒரு ஒரு புள்ளிக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணி சூடு பண்ணுற கேஸில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நுண்கணிதத்தையும் சீரான ஒரு மாற்றம், இந்த வெயில் அடிக்கிற ஒரு எடுத்துக்காட்டுக்கு புகுமுக மின்கணிதம் நுண்கணிதமும் நீங்கள் பயன்படுத்த. ஸோ இப்போ நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் முக்கியமான டாபிக் என்னென்னா லிமிட்ஸ் அல்லது எல்லைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம அதை லிமிட்ஸ்னே படிக்க போகிறோம். எதுக்காகனா, நீங்கள் டுவெல்த்லேயும் இதை படிப்பீங்க, காலேஜில் முதல் வருஷமும் படிப்பீங்க, ரெண்டாவது வருஷமும் படிப்பீங்க. இது எல்லாத்துக்குமே நீங்கள் காலேஜில் ரெண்டாவது வருஷம் படிக்கிறப்போ ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக படிப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே சின்ன சின்ன ஆங்கில வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிப்போம். லிமிட், லிமிட்னா நம்ம கணிதத்தை விட்டுருங்க. லிமிட்னா என்ன, உனக்கு இவ்வளோதான்டா லிமிட், இந்த ஊருடைய லிமிட் இவ்வளோதான்,
இப்போ இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? லிமிட்னா உன்னுடைய எல்லை இவ்வளோதான், இதை தாண்டி நீ வர முடியாது. எல்லை ஊருடைய எல்லை, இல்லை ரெண்டு நண்பர்களுக்கோ எதிரிகளுக்கோ இடைப்பட்ட எல்லை, இதுதான் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேயும் அந்த அர்த்தத்தில் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். கணிதவியல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 இந்த புக்கில் என்ன வரிசையில் இருக்கோ நான் அப்படியே கதையாக சொல்லிட்டு போகிறேன். எங்கெங்கெல்லாம் முக்கியமானது இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு உள்ளே போகிறேன். இப்போதைக்கு மேலோட்டமாக ஒரு கதை கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு 2000 3000 வருஷமாக அந்த கணிதவியல் இருந்தாலுமே கூட இந்த எல்லைகள் கண்டுபிடிச்சது 19வது நூற்றாண்டில் தான், ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இதை நம்ம நவீன கணிதத்தில் சேர்த்துக்கிறோம், மாடர்ன் மேக்ஸில் சேர்த்துறோம். ஸோ கிளாசிக்கல் மேக்ஸ் இருக்குது, பழைய காலத்து மேக்ஸ் இருக்குது, அப்புறம் மாடர்ன் மேக்ஸ் இருக்குது. இந்த மாடர்ன் மேக்ஸ் நவீன கணிதத்தில் தான் நம்ம இந்த எல்லைகள் மற்றும் இந்த வகை நுண்கணிதம், தொகை நுண்கணிதம் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பேசிக்ஸ்லேருந்து நம்ம போகலாம். இந்த எல்லைகள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தான் பார்த்தோம் நம்ம ஒரு காலகட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் அடிக்குது, எனக்கு கரெக்டாக 1:59 எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளியை நோக்கி நான் கேள்வி கேட்டேன்னா அங்கே வகை நுண்கணிதம் வேலை செய்யும். குறிப்பிட்ட புள்ளியை இன்ஸ்டன்டேனியஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு 24 மணி நேரத்தில் மொத்தமாக எவ்வளோ வெயில் அடிச்சிருக்கு அப்படின்றப்ப அந்த 24 மணி நேரம் மொத்த மதிப்பையும் பார்க்குறோம். அங்கே நம்ம தொகையிடல் பண்ணுவோம், இன்டகிரேஷன் பண்ணுவோம். இதுதான் அடிப்படையான விஷயங்கள். ஓகேவா? இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த தொகையிடல், வகையிடல், இன்டகிரேஷன், டிஃபரன்சியேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த எல்லைகளை தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? எல்லைகள் அப்படின்னா என்னென்னா ஒரு மதிப்பு, ஒரு மதிப்பு உங்களுக்கு. ஸோ இந்த மதிப்பு ஒன்று கொடுக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா ஒரு பொதுவாக இப்போ நம்ம வெயிலையே நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெயில் அடிக்குது அப்படின்றதுக்கு நம்ம சும்மா வெப்பநிலை டெர்மோமீட்டரை வச்சு பயன்படுத்துவோம். அதுக்கு பொதுவான ஏதோ ஒரு சார்பு இருக்கும், பொதுவான ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கான். இது என்ன ஃபார்முலான்னு நம்ம கவலைப்படுத்தவில்லை. ஏதோ ஒரு ஃபார்முலா, ஏதோ ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கான். எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு x²+3 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட புள்ளி எடுத்துக்கிறாங்க. நம்ம முன்னே வெயில் பார்த்தோன்னே எனக்கு மதியானம் 1 மணிக்கு என்ன வெயில் அடிக்குது கரெக்டானு பார்க்குற மாதிரி இங்கே ஒரு புள்ளி எடுத்துக்கிறாங்க, 2 ஒரு புள்ளி எடுத்துக்கிறாங்க. இந்த 2 அதாவது எக்ஸோட மதிப்பு 2 இருந்தால் என்ன வரும் இப்படி நம்ம கண்டுபிடிக்கலாமா? எக்ஸோட மதிப்பு 2 இருந்தால் என்ன வரும்? 2^2+3, 2^2 4+3 7 இப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. ஒருவேளை அந்த 2 ஓகேவா நான் வந்துட்டு 2 விட சின்ன நம்பர் பக்கத்துலேருந்து நெருங்கி வரப்போகிறேன், அல்லது இந்த 2 பெரிய நம்பர் பக்கத்துலேருந்து நெருங்கி வரப்போகிறேன். ஏன் அப்படின்னா நாம் இப்போ எல்லைகளுக்கான அர்த்தத்தில் போகலாமே. ஒரு ஊருடைய எல்லை இருக்குது, அந்த ஊரை நம்ம 2 திசையிலேருந்து வரலாம். சொல்லப்போனால் எல்லா திசையிலேருந்தும் வரலாம், நம்ம 2 திசையை மட்டும் எடுப்போம். இது உங்கள் ஊர் ஏன்னு வச்சுக்குவோம். பின்ற ஒரு ஊர்லேருந்து வரலாம், சின்ற ஒரு ஊர்லேருந்து வரலாம். சின்றது ஒரு ஊரில் வர்றப்பையும் கரெக்டாக வந்துகிட்டே இருப்பேன், இந்த புள்ளி வருவேன். இந்த பக்கம் இருந்து வர்றப்பையும் இந்த புள்ளி நெருங்குறோம். 2 நெருங்குறப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஊருக்குள்ள 1 டன் அர்த்தம். அப்போ இந்த 2 மதிப்பு வந்து 1 இருக்கும். இப்போ இங்கே x=2 ஒரு வார்த்தை போட்டோம் பார்த்தியா, அந்த 2 தான் இந்த எல்லையோட மதிப்பு. அந்த 2 இது என்ன மதிப்பு கொடுத்துச்சு? 7 கொடுத்துச்சு. ஸோ இந்த பக்கம் இருந்து ஒரு மதிப்பு எடுத்து கொடுத்தாலும் 7 கொடுக்கணும், இந்த பக்கம் இருந்து ஒரு மதிப்பு கொடுத்தாலும் 7 கொடுக்கணும். இப்போ இந்த அட்டவணையை பாருங்கள். எக்ஸுக்கு 2 இருக்கு இல்லையா, 2 விட சின்ன நம்பர்லாம் இந்த பக்கம் இருக்குது. 1.7, 1.9, 1.95, 1.99 இந்த மாதிரி நம்பர் இருக்குது கிட்டத்தட்ட. இதுதான் ரொம்ப பக்கத்தில், 2 ரொம்ப பக்கத்தில் இருக்க சின்ன நம்பர். இதுதான் 2 ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பெரிய நம்பர். இது 2 மதிப்பும் பாருங்களேன், கிட்டத்தட்ட 7 நெருங்கிடுச்சு. ஏன்னா ஜஸ்ட் இது இது இந்த முழுமையாக நான் 2 பயன்படுத்தல இல்லையா. 1.9999 நான் எடுத்து இந்த எக்ஸுக்கு பதில் போட்டேன்னா எனக்கு எந்த மதிப்பு கிடைக்கும்? 2.001 போட்டால் இது கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 ஒரே மதிப்பு நெருங்கிடுச்சு. அப்போ இதுக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை இந்த மாதிரி மதிப்பு 1.99 போடுறப்ப இங்கே 8 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் 7 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இது எல்லை கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது எப்படியும் நீங்கள் கற்பனை படிக்கலாம். என்னென்னா நான் இந்த பக்கம் வந்து ஒரு ஊருக்கு வந்து உங்கள் இந்த எல்லையை நோக்கி வந்துட்டுருக்கிறேன். வர்றப்ப எனக்கு நம்ம இந்த பக்கம் 8 மதிப்பு கிடைச்சிருக்கு, இந்த பக்கம் 7 மதிப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன வேணும்? 7 தான் வேணும். நான் 7 ஒரு எல்லையை நோக்கி தான் போகிறேன். நான் 8 போயிருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? நான் வேறு ஏதோ ஊருக்கு போயிட்டேன்னு அர்த்தம். அப்போ இது 2 ஒரு தொடர்ச்சி இருக்காது. நீ வர்ற பாதை எல்லையை தொட்டால் தான் இன்னொரு ஊருக்கு போக முடியும். எல்லையில் என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பை நீ தொடணும்.
இந்த மதிப்பை நீ தொடலைன்னா நீ வேற ஏதோ ஊருக்கு போயிட்டு அர்த்தம். அப்போ அங்கே ஒரு தொடர்ச்சி இருக்காது. ஓகேவா? இது தான் இங்கே படமாக கொடுத்துருக்குறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்த்தோம். அந்த எல்லையை இந்த புள்ளி நம்ம ஜீரோன்னு எடுத்துக்கோம் முதல்ல. இப்போ ரெண்டுன்னு வச்சுக்கோம். சரி, ரெண்டே பார்த்தோம்ல, ரெண்டே வச்சுக்கோம். இந்த பக்கம் ஒரு மதிப்பு வரப்போகிறேன், இந்த பக்கத்து வரப்போகிறேன். ரெண்டுக்கு நான் வந்து இடது பக்கத்துலேருந்து வரேன். ஓகேவா? அப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒன்று, ஜீரோ, மைனஸ் ஒன்று, மைனஸ் ரெண்டுன்னு எண்கள்லாம் இருக்கும். நான் இடது பக்கத்துலேருந்து வர்றதுனால நான் அதை எப்படி குறிப்பிடணுன்னா ரெண்டு மைனஸ்னு குறிப்பிடணும். வலது பக்கத்துலேருந்து வந்தனா என்னாவும் மூணு, நாலு, அஞ்சுன்னு இருக்கும். வலது பக்கத்துலேருந்து வர்றப்ப ப்ளஸ்ஸாக இருக்கும் நம்பர்லாம். பாருங்கன்னா எல்லாமே ப்ளஸ் குறி தான் இருக்குல்ல, குறி இல்லாமல் இருக்குது. குறி இல்லாமல் இருக்கனால ப்ளஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு ப்ளஸ்ன்னு அர்த்தம். ரெண்டு ப்ளஸ்ன்னா நான் வலது பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன் அந்த புள்ளியை நோக்கி. மைனஸ்னா இடது பக்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். ரெண்டுமே இந்த ரெண்டுன்ற ஒரு புள்ளியை நெருங்குறப்ப மதிப்புகள் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் இது வந்து ஒரு எல்லைக்கு மதிப்பு இருக்குது, இது ஒரு முறையான எல்லை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்போ ரெண்டுக்கும் என்ன ஃபார்முலா எழுதலாம்னா, எல்லை ஒரு எல்லையை ஒரு லிமிட்டை நான் எக்ஸ், அதை எக்ஸ் தான் நம்ம பயன்படுத்திருக்கோம். எக்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டை நோக்கி போகுது, கரெக்டாக மைனஸ் பக்கத்துலேருந்து வர ரெண்டு நோக்கி. அதே சமயத்தில் இது எதுக்கு இணையாக இருக்கணும்னா, லிமிட் எல்லை எக்ஸு ரெண்டு ப்ளஸ் நோக்கி போற மதிப்புக்கு இணையா இருக்கணும். இது முறையான எல்லைனா நீ வலது பக்கத்துல இருந்து அந்த பர்டிகுலர் புள்ளியை நெருங்கினாலோ இடது பக்கத்துல இருந்து அந்த பர்டிகுலர் புள்ளியை நெருங்கினாலோ அதோடைய மதிப்பு சமமாக இருக்கணும். அததான் இங்க கொடுத்துருக்குறாங்க. இங்க ரெண்டு மைனஸ் இருக்குது, இங்க ரெண்டு மைனஸ் இருக்குது, இங்க ரெண்டு பிளஸ் இருக்கு. அதோடைய மதிப்பு எதுக்கு இணையா இருக்கணும்னா, நான் அந்த எல்லைக்கு என்ன மதிப்புக்கு இணையா இருக்கணும். ரெண்டு போட்டப்பதான் நமக்கு ஏழு கிடைச்சது, கரெக்டா? ரெண்டுக்கு ஏழு இருக்கு, அதோடைய மதிப்பும் இந்த மதிப்பு 1.99 மதிப்பு கிட்டத்தட்ட 6.99999 இருக்கு. இது கிட்டத்தட்ட ஏழு தான். அதே மாதிரி இந்த பக்கம் 7.00400 இருக்கு. இது வந்து முழுமையாக்கணும். ஒரு முழு என்ன மாத்திரம்னா ஏழு தான் வரப்போகுது. அப்போ இந்த மூணு மதிப்பும் உங்களுக்கு சரியான இணையான மதிப்பாக இருக்கும். அதுதான் அடிப்படையான விஷயம். ஸோ உங்களுக்கு எல்லைகளை கரெக்டாக இருக்கான்னு கண்டுபிடிங்கன்னா, இடது பக்கத்துலேருந்து எல்லை வந்தும் வலது பக்கத்துலேருந்து எல்லை எடுத்து போட்டோம், நீங்கள் மதிப்பை கண்டுபிடிக்கணும். இதுதான் பேசிக்ஸ். நீங்கள் வகையிடல் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, அதனுடைய அடிப்படை இதுதான். இதை வச்சும் நீங்கள் வகையிடல் பண்ணலாம், இதை வச்சும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இதனுடைய அப்கிரேடட் வெர்ஷன், இதனுடைய மேம்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் தான் நம்மளுடைய வகையிடல் முறை. ஓகேவா? இப்போ நம்ம இதில் அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு மாடல் பார்த்தோம், ஒரு எளிமையான ஒரு சார்பு இப்படி எஃப் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மூணு இப்படி ஒரு சார்புக்கு கண்டுபிடிச்சோம். இதுக்கு எல்லை ரெண்டுன்னு ஒரு யூகத்தில் தான் எடுத்தோம். இப்போ அடுத்த முறைக்கு போகிறோம், அடுத்த விளக்கத்துக்கு போகிறோம். இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா 16 - x² வகுத்தல் 4 + x. இந்த மாதிரி விகிதத்தில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்க மதிப்பை பூஜ்ஜியமாக்க முயற்சி பண்ணுங்கள். கீழே இருக்க மதிப்பு பூஜ்ஜியம் ஆச்சுன்னா அதுதான் உங்களுடைய எல்லையாக இருக்கும். ஓகேவா? கீழே இருக்க மதிப்பு பூஜ்ஜியம் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுடைய இங்கே எக்ஸுக்கு பதிலாக -4 கொடுத்தா இந்த -4 + 4 சேர்ந்து பூஜ்ஜியம் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே என்னுடைய எல்லை வந்துட்டு -4. அப்போ கேள்வி எப்படி கொடுப்பாங்கன்னா, லிமிட் எல்லை ஒரு எல்லையை நோக்கி போகிறேன். எது என்னுடைய எல்லைனா, எக்ஸுன்றது ஒரு மதிப்பு, எக்ஸுன்றது நான், நான் -4 மதிப்பை நோக்கி போகிறேன். ஓகேவா? -4 ஊரை பார்த்து நான் போகிறேன். அப்போ இதுக்கான சமன்பாடு இங்கே இருக்கு பாரு, 16 - x² / 4 + x. இதுதான் உங்களுடைய கேள்வியாக கொடுப்பாங்க. 16 - x² / 4 - x நீங்கள் எப்படி கற்பனை பண்ணிக்கலான்னா, நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம். எங்கே போகிறேன், எக்ஸ்ன்ற நான் -4 ஒரு எல்லையை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ -4 இங்கே போட்டால் என்ன ஆகும், நேரடியாக போட்டேன்னா இதெல்லாமே ஜீரோ ஆகிடும். அதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் எளிமையாக மாற்றிக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சிரமமாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வந்துட்டு சிரமமாக பெரிய மதிப்பாக கொடுக்குறப்ப நான் என்ன பண்ணுறேன், 16 - x² நம்ம எப்படி எழுதலாம்னா, 4² - x² எழுதலாம் / 4 + x எழுதலாம். இது பார்க்குறதுக்கு a² - b² ஃபார்முலா மாதிரி இருக்குது. a² - b² ஃபார்முலா வந்து a + b / a - b. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே a² பதிலாக 4² இருக்குது, b² பதிலாக x² இருக்குது. அப்போ இது ஃபார்முலா அப்படி என்ன வரும், ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 + x - x இதை எடுத்து இங்கே பயன்படுத்திக்கலாம். அப்போ என்ன வரும், 4 + x - 4 - x / 4 + x. இந்த 4 + 4 x இருந்துச்சுன்னா எனக்கு எளிமையான ஒரு வடிவம் கிடைச்சிச்சு, 4 - x. ஸோ அந்த எல்லை எடுத்து மட்டும் எழுதிக்கோங்க, லிமிட்டு
எக்ஸ் மைனஸ் 4 நோக்கி போகுது. இப்போ நான் பஸ்ஸை நான் சுருக்கி ஆம்னி பஸ்ஸாக இல்லை வந்து வில்லேஜ் பஸ்ஸாக மாற்றிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த வடிவத்தில் நீங்கள் மைனஸ் 4 எடுத்து போட்டிங்கன்னா என்ன வரும், 4 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, எக்ஸுக்கு ஒரு மைனஸ் 4, மைனஸ் 4 மைனஸ் 4 கூட்டுறப்ப 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஏன்னா 4 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 4 ப்ளஸ் 4 8. இதுக்கு நீங்கள் ஒரு லைன் இன்டர்வல் போட்டிங்கன்னா, ஒரு எல்லை ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கோடு வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே என்னுடைய எல்லை வந்துட்டு மைனஸ் 4 கண்டுபிடிச்சோம், ஏன்னா கீழே இருக்கிற நம்பர் பூஜ்ஜியம் ஆச்சுன்றதுனால. அப்போ மைனஸ் 4 தான் என் எல்லையாக இருக்க போகுது. இந்த பக்கம் என்ன இருக்கும், மைனஸ் 5 மைனஸ் 6 மைனஸ் 7 இருக்கும். இந்த பக்கம் மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1. ஸோ இந்த நம்பர் தான் நம்ம நெருங்கணும். இந்த நம்பரை நெருங்க நெருங்க நம்மளுடைய மதிப்பு வந்து 8 பக்கத்தில் இருக்கணும். இப்போ நான் இடது பக்கத்துலேருந்து வரப்போகிறேன், வலது பக்கத்துலேருந்து வரப்போகிறேன். வரப்போகிறன்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, இந்த மைனஸ் 7 கொடுத்தா என்ன ஆகும், மைனஸ் 6 கொடுத்தா என்ன ஆகும், மைனஸ் 5 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம மைனஸ் 4க்கு ஜஸ்ட் ஒரு நம்பருக்கு அப்புறம் என்ன வரும்னா, மைனஸ் 3.9999 நிறைய 9 இருக்கும் இந்த இடத்துல, கரெக்டாக மைனஸ் 3.99999 இப்படி ஒரு நம்பர் இருக்கும். இந்த புள்ளியை நெருக்கிப்போம், இந்த புள்ளியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோவேன், இங்கே என்ன இருக்கும்னா மைனஸ் 4.00000001 இருக்கும். இந்த ரெண்டோட மதிப்பை எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோயேன், என்னோடய மதிப்பு கிட்டத்தட்ட 8 பக்கத்தில் இருக்கும். அதுக்கான சில எடுத்துக்காட்டுகள் இங்கே போட்டிருக்காங்க. ஒருவேளை மைனஸ் 4.1 கொடுத்தா என்ன ஆகுது, 8.1 இருக்குது. இன்னும் ஒன்று கொஞ்சம் பக்கத்தில் வர, மைனஸ் 4.01 இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பர், மைனஸ் 4.001 இன்னும் எனக்கு 8 பக்கத்தில் வருது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட 8 நெருங்குது. அப்போ இதுக்கு ஒரு சரியான எல்லை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரெண்டு பக்கத்துலேருந்து நான் வந்தாலும் ஒரே எல்லை தான் நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைபடமாக இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. 4 மைனஸ் 4 தான் நமக்கு எல்லை கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய எல்லை. மைனஸ் 4க்கு என்ன மதிப்பு இருந்துச்சு, 8 மதிப்பு கிடச்சிருந்துச்சு. அதானே மைனஸ் 4க்கு இங்கே இருக்குது, மைனஸ் 4க்கு 8 மதிப்பு கிடச்சிருக்கு. ஸோ மைனஸ் 4 இங்கே இருக்குது, 8 இங்கே இருக்குது. இந்த கோடு பக்கத்தில் வர வர, வடது பக்கத்தில் இருக்கிற ஓடு பக்கத்தில் வர்றப்பையும் இடது பக்கத்தில் இருக்கிற கோடு பக்கத்தில் வர்றப்பையும் இந்த 8 மதிப்பு ரொம்ப ரொம்ப நீங்கள் நெருங்கியிருப்பீங்க, ஓகேவா? அது இன்னொரு பதில். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுன்றது மைனஸ் 4ன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டுக்கு, இந்த ஈக்குவேஷனுக்கு எக்ஸ் என்பது மைனஸ் 4ன்றதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா கீழே இருக்கிறத மைனஸ் 4 கொடுத்தா தான் 0 ஆகும், ஓகேவா? இந்த சமன்பாட்டுக்கு என்ன வேல்யூ வேணாலும் வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உதாரணத்துக்கு இங்கே நம்ம தீர்வு கண்டுபிடிச்சு போய் 8 வந்திருக்கு, ஓகேவா? அதனால் இது 8 வருதோ 15 வருதோ அதை பற்றி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுடைய முக்கியமான விஷயம்னா நம்மளுடைய எல்லை மைனஸ் 4ன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதை தான் இங்கே விளக்குறாங்க. அடுத்த இலஸ்ட்ரேஷன் பாருங்கள். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மட்டு பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா? மட்டு பயன்படுத்தியிருக்காங்க, மாடுலஸ், ஓகேவா? இது எல்லைகளை கொண்டு மூணாவது விளக்கம் பார்க்க போகிறோம். முதல் விளக்கம் எளிமையான ஒரு ஈக்குவேஷன், அதில் நீங்கள் எல்லையை பயன்படுத்துனீங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ரெண்டாவது என்ன பண்ணோம், 16 - x² - 4 - x, ஒரு விகிதத்தில் ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க, அதில் எல்லை எப்படி கண்டுபிடிச்சுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மட்டு x/x இருக்கு, எக்ஸோட மதிப்பு 0 ஆக்கணும்னு தான் நம்ம இங்கே விளக்கணும். எக்ஸோட மதிப்பு இங்கே 0 ஆக்கணும்னு வச்சுக்கோ, என்ன ஆகிடும்னா கீழே 0 ஆகிடும், ஃபைன். மேலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்குது, இதோட மதிப்பும் 0 ஆகிடும், ஓகேவா? போன இதில் நமக்கு ஒரு வசதி இருந்துச்சு, என்னென்னா 16 - x² - 4 - x இருக்கு இல்லையா, அந்த 16 - x² நம்ம என்ன பார்த்தோன்னா, இது இங்கேயும் நீங்கள் மைனஸ் 4 கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 16 - -4.2 - -4 இருந்துச்சு. 16 - -4² மதிப்பும் 16 தான், 4 0 ஆகிடும். ஸோ 0/0 இங்கேயும் வந்துருச்சு. ஆனால் அங்கே எனக்கு கொஞ்சம் இதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு வசதி இருந்துச்சு, ஏன்னா 16 - x² நம்ம என்ன பண்ணணும், 16 - x² 4 - x 4+x போட்டோம், கீழே ஒரு 4 - x இருக்குது. இப்போ இதை நான் அடிச்சுக்கிட்டேன் அப்படியே, ஓகேவா? எல்லைகளை போடுறப்ப இந்த மாதிரி வடிவத்தில் இருக்கக்கூடாது. இது மூணாவது விளக்கம். இந்த இடத்துல எனக்கு வெறும் 4+x மட்டும்தான் மீதி இருந்துச்சு. இதில் நான் 4 இங்கே எக்ஸ்க்கு மைனஸ் 4 கொடுத்தப்ப எனக்கு 0 மட்டும்தான் வந்துச்சு, 0/0 வடிவத்தில் எனக்கு வரல, ஓகேவா? இப்போ இங்கே ஆனால் எனக்கு என்னென்னா மேலேயும் ஒரு எக்ஸ் கீழேயும் ஒரு எக்ஸ் இருக்கிறப்ப என்னால் இது மேற்கொண்டு எளிமையாக மாற்ற முடியாது, ஓகேவா? அதனால் 0 அப்படின்றத என்னோட எல்லையாகவே இருக்க முடியாது, அது ஒன்று, ஓகேவா? ஸோ இருந்தாலும் இதில் வந்து சோதனை மூலமாக பண்ணி காட்டுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸோடைய மதிப்பு மட்டு எக்ஸ் பை எக்ஸ்ன்னு இருக்கு. மட்டு எக்ஸ்
mod x காண அர்த்தம் என்னன்னா இந்த உள்ள இருக்க மதிப்பு பிளஸ் ஆகவும் இருக்கலாம் மைனஸ் ஆகவும் இருக்கலாம் பிளஸ் அஞ்சாகவும் இருக்கலாம் மைனஸ் அஞ்சாகவும் இருக்கலாம் ஆனால் மட்டு பயன்படுத்திட்டா அந்த குறிகள் காணாமல் போயிட்டு எனக்கு ஒரு அஞ்சு மட்டு கொடுக்கணும். அப்போ இந்த மட்டு எக்ஸை நான் ரெண்டாக பிரித்து எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, ஒன்று இந்த எக்ஸோட மதிப்பு ப்ளஸ்ஸை கொண்டு இருக்கலாம், அல்லது இந்த எக்ஸோட மதிப்பு மைனஸை கொண்டு இருக்கலாம். அதான் இங்கே போட்டோம், ப்ளஸ்ஸு மைனஸ்னு போட்டோம்ல. ப்ளஸ்ஸை கொண்டு இருக்கிறப்ப எப்போ இருக்கும்னா, ப்ளஸ்ன்றது பூஜ்ஜியத்தோட பெரிய நம்பர். அப்போ எக்ஸோட பெருசு ஜீரோவோட பெருசாக இருந்தால் நீங்கள் இப்போ ப்ளஸ் எக்ஸை பயன்படுத்தலாம், அல்லது இணையாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஜீரோ வந்து உங்களுக்கு குறி இல்லாதது, மைனஸ் ஜீரோன்ற ஒரு நம்பர்லாம் கிடையாது. அதனால் எக்ஸ் ஜீரோவையோ இல்லை ஜீரோவோட பெருசாக இருக்கிற எல்லாமே எடுத்துக்கலாம். மைனஸ் எப்போ இருக்கும், ஜீரோவோட சின்னதாக இருக்கிற எல்லா நம்பருமே மைனஸ் தான். இது ரெண்டு வடிவத்தில் எழுதலாம், ஓகேவா? இப்போ இந்த ஜீரோ தான் இங்கே முடிவு பண்ணுது, கரெக்டாக? இப்போ ஜீரோவுக்கு பதிலாக இங்கே போடுறப்ப என்ன ஆகும்னு பாருங்கள். நம்ம முதல்ல ஜீரோவை விட அதிகமாக நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ லிமிட் எக்ஸு ஜீரோ நோக்கி போகுது, ஆனால் பெரிய நம்பர்லேருந்து வருது, ப்ளஸ்லேருந்து வருது. ஜீரோ இந்த பக்கம்லேருந்து வர்றேன், அதனால் ப்ளஸ் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, மட்டு எக்ஸுக்கு ஜீரோவோட பெரிய நம்பர்னா என்ன, ரெண்டு இந்த கண்டிஷனில் எதை பயன்படுத்தணும், ப்ளஸ் எக்ஸை பயன்படுத்தணும். ஸோ ப்ளஸ் எக்ஸ் இந்த மட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் ப்ளஸ் எக்ஸ்னு போட்டுக்க போகிறேன். கீழே எக்ஸ் இருக்குது, இது ரெண்டும் அடிபட்டுச்சுன்னா எனக்கு ஒன்று வந்துடும். ஓகே, இந்த எல்லையே போட முடியாது, எக்ஸ் இருந்தால் தான் எல்லையை போட முடியும். நான் அடிபட்டு போயிடுச்சு, இந்த எல்லையை போட்டாலும் போடலனாலும் எனக்கு மதிப்பு ஒன்று தான் வரப்போகுது. அப்போ ஜீரோவை நெருங்க நெருங்க எனக்கு ஜீரோ மதிப்பே வராது, ஏன்னா வந்துட்டு இங்கே எனக்கு ஜீரோவை கொடுத்தேன்னா ஜீரோ பை ஜீரோன்னு ஒரு அர்த்தமில்லாத ஒரு நம்பர் எனக்கு கொடுத்துருச்சு. அதனால் ஜீரோவை வரத்துக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஒருவேளை இதே எக்ஸ் ஜீரோவை நான் மைனஸ் சைட்லேருந்து வரேன், அதாவது இந்த பக்கம்ருந்து போகிறப்ப என்ன ஆகும்னா, ஜீரோவோட கம்மியான நம்பர் சைட்லேருந்து போகிறேன், அப்போ மைனஸ் எக்ஸை பயன்படுத்தணும். மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ், எக்ஸ் எக்ஸாக அடிச்சிச்சுன்னா மைனஸ் ஒன்று இருக்கும். நம்ம என்ன பார்த்தோம், அந்த ரெண்டு சைட்லேருந்து வர எல்லைகளுடைய மதிப்பும் சமமாக இருக்கணும், அப்போ தான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். இங்கே ரெண்டு வேறு வேறு மதிப்பாக இருக்கிறதுனால இங்கே தொடர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணலாம். இந்த படத்தையும் பாருங்கள், பார்த்திங்கன்னா இந்த புள்ளி இங்கே இருக்குது, இந்த எல்லை இங்கே இருக்குது, இந்த எல்லை இங்கே இருக்குது, ஜீரோ இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, ரெண்டு மூணுமே ஒரு தொடர்ச்சி இல்லாமல் நான் இங்கே நின்றுச்சு. நான் ஒரு ஊருக்கு போகிறேன், ஜீரோன்ற ஊருக்கு போக முயற்சி பண்ணுறேன், ஆனால் அது எந்த பஸ் ஏறினாலும் என்னை மைனஸ் ஒன்று தான் கொண்டு போகுது. அந்த பக்கத்தும் உங்கள் ஃப்ரெண்டு பஸ் ஏறி வரான், அவனை கொண்டு போய் ஒன்றில் தான் ஓடுது, அது ஜீரோன்ற எல்லையை போய் சந்திக்கவே இல்லை. அப்போ இங்கே ஒரு எல்லை அர்த்தமற்றதாக இருக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கலாம். தெர் இஸ் நோ மீனிங் டு திஸ் லிமிட்ஸ். ஸோ இப்போ ஜீரோவுக்கு நம்ம பார்த்தாச்சு, ஓகேவா? கண்டிப்பாக ஜீரோவில் என்னால் நெருங்கவே முடியாது, என்னால் அதிகபட்சமாக மைனஸ் ஒன்று ஒரு பக்கத்துலேயும் ப்ளஸ் ஒன் ஒரு பக்கத்துலேயும் தான் எல்லையை போய் தொட முடியும். இப்போ இதுக்கே வேறு மதிப்புகள் கொடுத்து பார்க்குறாங்க. ஒரு உதாரணத்துக்கு மைனஸ் மூணு கொடுத்து பார்க்குறாங்க. இப்போ மைனஸ் மூணை எல்லையை எடுத்துக்கும், இந்த பக்கம் மைனஸ் நாலு, இந்த பக்கம் மைனஸ் அஞ்சு, இந்த பக்கம் மைனஸ் ஆறு, இந்த பக்கம் மைனஸ் ரெண்டு, மைனஸ் ஒன்று, அப்புறம் ஜீரோ வரும். இப்போ இந்த மைனஸ் மூணை நம்ம நெருங்கணும். இப்போ நம்ம இடது பக்கத்துலேருந்து வருவோம். அப்போ மைனஸ் மூணு நான் இடது பக்கத்துலேருந்து வரேன், லிமிட்டு எல்லையை நான் மைனஸ் மூணு பக்கத்துக்கு போக போகிறேன். எங்கேருந்து, இடது பக்கத்துலேருந்து, இடது பக்கத்துக்கு மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்ன இங்கே வந்து மைனஸ் மூணுன்றது ஜீரோவோட சின்ன நம்பர். அப்போ ஜீரோவோட சின்ன நம்பர் அப்படின்னா நம்ம எதை பயன்படுத்தணும், மைனஸ் எக்ஸை பயன்படுத்தணும். அப்போ மதிப்பு என்ன வரும், மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் வந்துடும். அந்த மைனஸ் எக்ஸை எங்கே பயன்படுத்தணும்னா, இந்த மட்டு எக்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக போடணும், அந்த மாடலஸ் எக்ஸ்க்கு பதிலாக. எக்ஸ் எக்ஸ் அடிப்பட்டு உனக்கு மைனஸ் ஒன்று வந்துடும். அதே லிமிட் நான் வந்து வலது பக்கத்துலேருந்து வரேன், எக்ஸ்ன்ற நான் மைனஸ் மூணை வலது பக்கத்துலேருந்து நான் சந்திக்க போகிறேன். இப்போவும் நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் மூணுன்றது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று, மைனஸ் மூணுக்கு பக்கத்தில் இருக்குது மைனஸ் ரெண்டு தான், அதுவும் பூஜ்ஜியத்தை விட சின்ன நம்பர் தான், அதுவும் பூஜ்ஜியத்தை விட சின்ன நம்பர் தான், மறுபடியும் மைனஸ் எக்ஸ் தான் எடுக்க போகிறேன். அப்போ மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் இது ரெண்டையும் அடிச்சின்னா உனக்கு மைனஸ் ஒன்று வரும். அப்போ ஜீரோவை தவிர எல்லா எண்களுக்குமே எனக்கு எல்லைகள் உண்டு, ஜீரோவுக்கு மட்டும் எல்லைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூத்து மதிப்பாக இதெல்லாம் நிரூபிக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு எல்லைகளுக்குமே நான் எதை பயன்படுத்தினா இதை மட்டும் தான் பயன்படுத்தினேன், இதெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. ரெண்டு பக்கமுமான எல்லைகளை பயன்படுத்தாமல் ஒரு சார்பை மட்டும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை இங்கே கொடுக்குறாங்க, ஓகேவா? மேற்கொண்டு நம்ம அதோடைய வரையறைகள் தான் மறுபடியும் பார்க்க போகிறோம். ஒரு எல்லை, ஒரு லிமிட் அப்படின்னா என்ன, ஒரு புள்ளி இருக்குது, இந்த புள்ளி இந்த எல்லையை நான் ரெண்டு திசையிலேருந்து வரப்போகிறேன், இந்த திசையிலேருந்து வரப்போகிறேன், இந்த திசையிலேருந்து வரப்போகிறேன். இந்த எல்லைக்கான மிக மிக ஒரு சென்டிமீட்டர் காலை வச்சா நான் எல்லையை தொட்டுருவேன் அப்படின்ற ரெண்டு பக்கமான மதிப்புமே கிட்டத்தட்ட சமமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே முதல் கூற்றாக கொடுக்குறாங்க.
அதில் ஒன் சைடட் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிறது எல்லைகளை விளக்குறாங்க. உதாரணத்துக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு வலது இடது பக்கத்துலேருந்து நான் வந்தேன்னா அதை நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்கிறாங்க, இடது பக்க எல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா மைனஸ் கொண்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதை நம்ம போட்டோம் இல்லையா, இடது பக்கத்தில் நான் வரேன். ஒரு எல்லையை நான் இப்போ இங்கே ஜீரோ இருக்கிற ஜீரோவை ஜீரோட எல்லை பேர் இடது பக்கத்தில் வரன்றதை மைனஸில் கொடுக்கணும். அதே வலது பக்கத்தில் வரேன்னா லிமிட் எக்ஸு ஜீரோ ப்ளஸ் என்னையா வலது இடது, எதுக்கே இவ்வளோ கஷ்டம், எதுக்கே இவ்வளோ போராட்டம் அப்படின்னா, ஒரு நம்ம அந்த வெயில் எடுத்துக்காட்டுக்கே போகலாம். ஒரு மணிக்கு நான் வெயில் அடிக்கிறத செக் பண்ணும், 12:59 வெயில் அடிக்கிற மதிப்பும் 1:1 வெயில் அடிக்கிற மதிப்பும் அந்த ஒரு மணிக்கான வெயில் அடிக்கிற மதிப்பில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, அந்த ரெண்டு மதிப்பையும் நான் எடுத்து நான் செக் பண்ணனாவே எனக்கு ஒரு மணிக்கு என்ன வெயில் அடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை 12:59 பயங்கரமாக மழை பெஞ்சிருந்து 1:1 பயங்கரமாக வெயில் அடிச்சிருந்ததுன்னா அது வேறு வேறு எல்லைகளை போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம் ஆனால் அது இயற்கையை சாத்தியம் கிடையாது. ஒரு நிமிஷத்தில் அப்படி எக்ஸ்ட்ரீமாலாம் மாறப்போகிறது கிடையாது. அது ஒரு மணிக்கு என்ன இருக்குன்றதை தோராயமாக நம்ம இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் வந்து நம்ம அந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். இதுதான் இங்கே நடந்திருக்கு. அதில் நீ இடது பக்கத்துலேருந்து வந்துச்சுன்னா அது நீ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னு சொல்லுவாங்க, அல்லது வடப்பக்க இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சரி இடப்பக்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் வந்து ரைட் சைடில் வந்து வந்தீங்கன்னா அது உங்களுக்கு வலப்பக்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இடப்பக்க இல்லைக்கு மைனஸ் கொண்டு எழுதணும், வலப்பக்க இல்லைக்கு ப்ளஸ் போட்டு எழுதணும். இது பாரு ப்ளஸ்ல இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இல்லையை பாரு. இப்போ இங்கே இதில் எக்ஸ் தான் உங்களுடைய சார்பு, எக்ஸ் ஜீரோன்றது தான் உங்களுடைய எல்லை. இந்த எக்ஸ்ன்ற நான் வந்துட்டு எக்ஸ் ஜீரோவை நோக்கி போகிறேன். அப்போ இது உங்களுடைய இடப்பக்க எல்லையாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டாக இருக்கும். இங்கே எக்ஸுன்ற நான் இந்த எக்ஸ் ஜீரோவை நான் வலப்பக்கத்துலேருந்து வரேன், ரைட் சைட்லேருந்து வரேன். அப்போ இது உங்கள் வலப்பக்க எல்லையாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகளாக புக்கில் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். அதாவது ஒரு எல்லை சேர்ந்து பயணிக்க போகிற நான், அந்த எல்லையோட மதிப்பு அது என்ன வேணாலும் இருக்கலாம், எக்ஸ் ஜீரோன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் ஜீரோக்கு பதிலாக 1, 2, 3 நம்பரை பயன்படுத்துவோம். நான் இடப்பக்கத்துலேருந்து போனாலும் சரி, அதை போகிறதுக்கு ஒரு பஸ்ஸில் போகிறேன், அது அந்த ஃபங்க்ஷன். நான் அதே வலப்பக்கத்துலேருந்து போனாலும் சரி, ரெண்டோட மதிப்பு சமமாக இருந்தால் தான் அந்த எல்லை சரியாக போய் முடியும், நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க முடியும். ரெண்டு வேறு வேறு மதிப்பாக இருந்துச்சுன்னா நீ மதுரைக்கு போயிருப்பேன், நான் வந்துட்டு திருச்சிக்கு போயிருப்பேன், ரெண்டு பேரும் சந்திக்க முடியாது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லை இந்த இடத்துல போய் முடிஞ்சிருக்கு, இது இந்த இடத்துல போய் முடிஞ்சிருக்கு. அப்போ இது ஒரு எல்லை கிடையாதுங்க. இங்கே ஒரு பக்கம் மட்டும்தான் மதிப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் மதிப்பு இல்லை, எல்லை கிடையாது. இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகளாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த வீடியோவை நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது புரியலை இன்னும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. புரிஞ்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதை சார்ந்த எடுத்துக்காட்டுகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுவரை டேக் கேர்,